ஹர்ஷா சாயை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன அவர் பண்ண தவறேன்னு கேட்டால், ஆல்ரெடி ஒரு பிராண்டு தான், யூடியூப்பில் ஒரு பிராண்ட். அடுத்த கட்டம் இவர் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு ஹர்ஷா சாய். அப்போ வந்து என்ன கேட்டால், இவர் மீது ஒரு புகார் வைக்கப்படும். இது வரைக்கும் கைது செய்யப்படலை, இந்த காணொலி பதிவேற்றப்பட்ட வரைக்கும் அவர் கைது செய்யல, வழக்கு பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உதவி செய்கிறீங்க, அந்த உதவி செய்கிறத நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஏங்க பப்ளிக் பண்ணுறீங்க? ஒரு ஹீரோவாக கொண்டாடக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிடுறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஆதாயம் தானே? நீங்கள் ஒரு யூடியூபர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை அவங்க கேட்குறாங்க, அந்த கருத்துக்கான கமெண்ட் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அது தாண்டி வந்து நீங்கள் உங்களோட சேர்ந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும், உங்களை வந்து உங்களை நான் சந்திக்கணும், உங்ககிட்ட நான் நேரில் பேசணும் அப்படின்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ட்ரான்ஸ்னு ஒரு படம் இருக்குது மலையாளத்தில், நீங்கள் வேணால் அதை எடுத்து பாருங்கள், யூடியூப்பில் எடுத்து பாருங்கள். இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருமே பாருங்கள், மலையாளத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு துணிச்சலான படம் எடுக்க முடியும். படம் தயாரிக்கிறதுக்கே ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அந்த பணம் அவனுக்கு எங்கேருந்து வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் சப்ளையராக இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒன்று ஒரு இல்லீகல் பிஸ்னஸில் இருந்திருக்கலாம். அந்த பணத்தை கொண்டு வந்து சினிமாவில் போடலாம், அந்த சினிமாவை தயாரிக்க போய் தான் சிக்கலாகும். அதில் ஒருத்தர் தான் நம்ம அமீர். அவர் இறந்தவரு தான் தெரிஞ்சது புனித் ராஜகுமார் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு, இந்த சின்ன வயசில். சரிங்களா? அதனால் கேட்டால், உங்கள் பணம் படைத்தவங்க நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பண்ணக்கூடிய உதவி வந்து நீங்கள் பண்ணுங்க, ஆனால் விளம்பரம் இல்லாமல் பண்ணுங்க. விளம்பரம் பண்ணும்போது தான் நீங்களும் சிக்கலில் மாட்டுறீங்க. அஜித் வந்து எவ்வளோ பேர் நன்மை செய்கிறாரு வெளியே தெரியல. சிம்பு எடுத்துங்க, சிம்பு வந்து ஆந்திராவில் வந்து வெள்ளம் வந்தபோது தெலுங்கானாவுக்கு 3 லட்சம், இங்கே ஒரு 3 லட்சம் கொடுத்துருக்காரு. அது பவன் கல்யாண் அவர் வந்து அவருடைய பேஜில் வந்து நன்றி தெரிஞ்சு. சிம்பு சொன்னாரா, நான் 3 லட்சம் கொடுத்தோன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அது மாதிரி இன்னும் வந்து இங்கே கூட நான் சொல்கிறேன், என்ன வயநாட்டுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து உதவி பண்ணியிருந்தேன். யூடியூபர் ஹர்ஷா ஷாய் அவர்கள் மேலே இப்போது நடிகை வந்து பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஹர்ஷா ஷாயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தெலுங்கில் வந்து பார்த்தா தெலுங்கு மொழி வந்து யூடியூப் தான் யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறார். என்ன அவர் பண்ண தவறேன்னு கேட்டால், சம்பாதிச்சதை வந்து நிறைய பேருக்கு அவர் நல்லது செஞ்சுருக்கிறாரு. அதை நல்லது செய்யும்போது எப்பயுமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்க கேபிஒய் பாலாவே எடுத்துங்களேன், இப்போ அவர் ரொம்ப அதிகமான வந்து ஃபேமஸ் ஆனார். ஃபேமஸ் ஆன உடனே உடனே அவருக்கு சில தயாரிப்பு நிறுவனங்கள், சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள் இவனை வச்சு மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது தான். உங்களுக்கு ட்ரான்ஸ்னு ஒரு படம் இருக்குது மலையாளத்தில், நீங்கள் வேணால் அதை எடுத்து பாருங்கள், யூடியூப்பில் எடுத்து பாருங்கள். இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருமே பாருங்கள், மலையாளத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு துணிச்சலான படம் எடுக்க முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகத் தான் நடிச்சிருப்பார். 2 இட்லி சாப்பிட முடியாது, அப்படியான ஒரு வறுமை, வேலை இல்லாத ஒரு இளைஞர். அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து ஒரு மத போதகராக மாற்றி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு பிரபலங்களை வந்து, ஓ பிரபலமே இல்லாத ஒரு நபரை அவர் எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டிங் மத போதகராக மாற்றி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அவர் எப்படி எவ்வளோ பெரிய ஒரு மில்லியன் கணக்கில் வந்து அவர் எப்படி வந்து சம்பாதிக்கிறாரு, எப்படி வந்து அவரை வச்சு எப்படி வந்து ஒரு டீம் வந்து சம்பாதிக்கிறாங்கன்றதெல்லாம் அந்த படத்தில் காட்டுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மலையாளம் அந்த மாதிரி என்ன, ஒரு ப்ராப்ளமே இல்லாதவரை வந்து ஒரு ப்ராப்ளமாக்கி மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து ஏற்கனவே ப்ராப்ளமாக இருக்கிற ஒருத்தர், அவரை வந்து பார்த்திங்கன்னா சில மாபியாக்கள் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் வந்து ஹர்ஷா சாய் விஷயத்துக்கு வரல, பொதுவாக ஒரு பிரபலமாக ஒரு யூடியூபர் இருக்கிறாருன்னா அவர் எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளாக மாற்றுறது, பிராண்ட் பண்ணுறது அப்படின்றதான இருக்குங்க. ஆல்ரெடி ஒரு பிராண்டு தான், யூடியூப்பில் ஒரு பிராண்ட். அடுத்த கட்டம் இவர் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு ஹர்ஷா சாய். அப்போ வந்து என்ன கேட்டால், இவர் மீது ஒரு புகார் வைக்கப்படுது. இது வரைக்கும் கைது செய்யப்படலை, இந்த காணொலி பதிவேற்றப்பட்ட வரைக்கும் அவர் கைது செய்யல, வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கு வந்து என்ன வழக்குன்னா, ஒரு நடிகை, மும்பை சேர்ந்த ஒரு நடிகை, பேரை சொல்லலை, மும்பை சேர்ந்த ஒரு நடிகை, ஒரு 25 வயது உள்ள நடிகை, இவருக்கு 26 வயசு. அந்த நடிகை வந்து இவர் மேலே புகார் தரணும். என்னன்னாக்கா, என்கிட்ட வந்து என்ன பாலியல் ரீதியாக என்னை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டு, நிர்வாண ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு என்னை மிரட்டுறாரு, என்கிட்ட 2 கோடி ரூபாய் வந்து இவர் வந்து பறிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதில் வந்து ஒரு சரியான வந்து ஒரு உடன்பாடு இல்லை. நான் ஹர்ஷா சாயி பக்கம்தான் இப்போ நான் இப்போதைக்கு நான் வந்து இருக்க பார்க்குறேன். ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் வந்து நிறைய அந்த தம்பி வந்து ஏழைகளுக்கு நிறைய பேருக்கு அள்ளி கொடுத்துருக்காரு, வாரி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இதை நான் வேறு விஷயத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். கடந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் நடிகைகள் இருக்காங்க இல்லையா, பெரிய ஸ்டார்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பையில் இருக்கிற பல தாதாக்கள் வந்து மிரட்டுறது, கடத்தி கொண்டு போய் வச்சிடுறது, அவங்க கால் ஷீட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு இருக்கேன்னா அதை வந்து ப்ரொடியூசர் அப்புறம்
ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவங்க கிட்ட வந்து பணம் பறிக்கிறது இப்படியான சில வந்து மும்பையில் வந்து சில தாதாக்கள் அதை பண்ணாங்க. இங்கேயும் கூட ஒருத்தர் பண்ணாங்க, அந்த மாதிரி தாதாக்களை வந்து என்கவுண்டர் பண்ணி இங்கே காலி பண்ணிட்டாங்க. அங்கேயும் சோட்டா ராஜன்லாம் போட்டவங்களாம் மும்பையில் பெரிய தாதா, அவங்களாம் அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ எதுக்கு இதோடு நான் வந்து ஒப்பிட்டு பார்க்குறேன்னா, ஒருவேளை இந்த பிரபலமான நபர்கள் மக்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் இல்லை கோடி கணக்கில் செலவு பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. வளர்ச்சியை தடுக்கிறாங்களா, இல்லை அந்த வளர்ச்சியை தடுக்கிறது வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தடுக்கிறாங்களா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பணம் பறிக்க பார்க்குறாங்களா, அப்படி இருக்குது. இப்போ நம்ம இவரை பொறுத்த வரைக்கும் கேட்டால், அஷ்ரா சாஹிப் பொறுத்த வரைக்கும் பல வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் அவர் வாரி வழங்கியிருக்கிறாரு, அதை ஃபோட்டோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து மில்லியன் கணக்கில் கோடிக்கணக்கான அப்படி சொல்ல முடியும், எல்லா இணையத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் வந்து அவருக்கு வந்து வியூவர்ஸாக இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சினிமா நடிகையை பயன்படுத்தி வேற யாராவது இவர் வந்து இவர்கிட்ட வந்து பணம் பறிக்க பார்க்குறாங்களா, ஏன்னா ஒரு 2 கோடி ரூபாய் எங்கிட்ட வந்து அவர் வந்து பறிச்சிட்டாரு சொன்னால் அது எப்படிப்பட்ட அதுக்கான ஆதாரங்கள்லாம் தேவைப்படும் கண்டிப்பாக. ஆனால் அப்படியான எதுவும் விஷயங்கள் வெளிவந்த மாதிரி தெரியல. உண்மையிலேயே இவர் வந்து அவங்களோட தொடர்பு இருந்ததா செக்ஸுவலாக, இல்லை பழகிட்டு வந்து இப்போ பழகுறது மூலமாக அந்த தொடர்பை வச்சுக்கிட்டே வந்து இவர்கிட்ட பணம் பறிக்கிறாங்களா ஒரு வேளை, அப்படியான சந்தேகம் இருக்குது. யூடியூபர் எல்லாருக்குமே வந்து ஒரு பாடம் தான். இந்த வியூவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான வியூவர்ஸ் வருவாங்க யூடியூப்பில் வந்து பிரபலங்களுக்கு, அந்த வியூவர்ஸ்லாம் வந்து நீங்கள் வியூவர்ஸாகவே வச்சுக்கோங்க. அந்த வியூவர்ஸ்ன்றதை தாண்டி நீங்கள் ரசிகர்னு நீங்கள் மாற்றும் போது தான் சிக்கலாகுது. அதுக்கு பிறகு நீங்கள் ரசிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள்கிட்ட தொடர்ச்சியாக நீங்கள் பேசுறது, அவங்கக்கிட்ட சந்திக்கிறது, உரையாடுறது, அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் பண்ணும்போது தான் இங்கே சிக்கல் உருவாகும். நீங்கள் அதோடு நின்றுட்டு அதை தாண்டி நீங்கள் உதவி பண்ணுறது கூட சிக்கல் கிடையாது, உதவி பண்ணுறது நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறது கூட சிக்கல் கிடையாது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நீங்கள் பலவிதமான உறவுகள் வச்சுக்கும் போது தான் சிக்கலாகும். எனக்கு சந்தேகம் என்னன்னா, இவர் பிரபலமான ஒரு மனிதராக இருக்கிறாரு, இந்த வயசில் இவ்வளோ வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்கள்கிட்ட பெரிய அளவில் ரீச் ஆகும்போது, ஒருவேளை வந்து ஒரு அரசியல் பின்புலம் இதுக்கு பின்னாடி இருக்கும், ஒருவேளை ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆகிறாருந்ததுனால கூட குறிப்பிட்ட சில பேர் அதை செய்யலாம். இங்கே நான் மீண்டும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறீங்கன்னா தெரியாமல் செய்யும், அந்த நீங்கள் உதவி செய்யும் போது அதன் மூலமாக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிரபலமாகறீங்க, அது பல கண்ணு பலருடைய கண்களையும் உறுத்துது. இது ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ கேபிஐ பாலா கூட வந்து பார்த்தீங்கன்னா பல உதவி செய்தமும் தெரியாமல் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது வெளிச்சமாச்சு. அதுக்கப்புறம் ராகவா லாரன்ஸ் அவ்வளோ சேர்த்து ஒரு செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்து அது ஒரு பெரிய ட்ரோலாச்சு. அதுக்கு பிறகு தான் இவங்க எலும் நாட்டிகள்ன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆச்சு. அது மாதிரி கேட்டால் இப்போ இந்த தம்பி கூட நான் சொன்னால், நீங்கள் வந்து உதவி செய்கிறதுல பிரச்சனையே இல்லை, அந்த உதவி செய்கிறத வந்து நீங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்ட வைக்க வேண்டிய. பாலா அவர்களே நிறைய இடத்துல கருத்து சொல்லியிருக்காரு, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உதவி செய்கிறத பார்த்து நிறைய பேர் வந்து அப்படி இல்லை இல்லைம்மா, அதை பார்த்தெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்கம்மா, இதெல்லாம் சும்மா இதெல்லாம் சொல்கிறது. நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் அதை வெளிப்படுத்தும் போது அது வந்து பார்த்தீங்க ஒரு வெள்ளம் ஏற்படுது, அந்த வெள்ளத்தில் போய் நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா அந்த உதவி வந்து ஊடகங்களே வந்து எடுத்துக்கணும், அது வேறு. நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு தனிநபர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க, அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க, ஒரு செக்யூரிட்டி தான் நீங்கள் வீடு கட்டி கொடுத்தீங்க, 1000 பல்லாயிரம் பேர் இருக்கிறாங்க. அப்போ கேபிஐ பல மாதிரி 1000 பேர் வந்துடுவாங்களா என்ன, வரவே மாட்டாங்க. அதை பார்த்துட்டுலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ நான் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா என் மனசுலேயே எனக்கு நெஞ்சில் ஈரம்னா தான் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும். இன்னொருத்தர் செய்யறதை பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி பண்ணணும்னா அதெல்லாம் அது சும்மா. பார்த்தா இன்றைக்கி வந்து அஜித் வந்து எவ்வளோ பேர் நன்மை செய்கிறாரு வெளியில் தெரியல. சிம்பு எடுத்துங்க, சிம்பு வந்து ஆந்திராவில் வந்து வெள்ளம் வந்தபோது 3 லட்சம் கொடுத்துருக்காரு, தெலுங்கானாவுக்கு 3 லட்சம், இங்கே ஒரு 3 லட்சம் கொடுத்துருக்காரு. அது பவன் கல்யாண் அவர் வந்து அவருடைய பேஜில் வந்து ட்விட்டர்லேயே போட்டிருக்காரு நன்றி தெரிவிச்சு சிம்புக்கு. இது யாருக்கா தெரியுமா, சிம்பு சொன்னாரா நான் 3 லட்சம் கொடுத்தேன்னு சொன்னாரா, சொல்லவே இல்லை. அது மாதிரி இன்னும் வந்து இங்கே கூட நான் சொல்கிறேன், எனக்கு வயநாட்டுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து உதவி பண்ணியிருந்தேன், சில பேர் அது வெளிப்படுத்தவே இல்லை, எவ்வளோ செஞ்சாங்கன்றது வெளிப்படுத்தவே இல்லை. வெளிப்படுத்தினாலும் சிக்கல் இருக்கீங்க. இப்போ இவருக்கு அர்ஷா சாஹிப் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் உதவி செய்த பிரச்சனை அது விளம்பரமாகும் போது தான் கூடுதல் வியூவர்ஸ் வராங்க, அந்த வியூவர்ஸில் பலதரப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ இவனை வந்து இவங்கிட்ட வந்து ஸ்கெச் பண்ணோம்னா நம்ம வந்து ஏதாவது பண்ண முடியும் சொல்லி அந்த நடிகையை வச்சு கூட வீழ்ச்சிருக்கலாம்ல. ஆனால் அந்த நடிகையோட குற்றச்சாட்டு இவர் பணம் கேட்டு மிரட்டுறாங்க, அதுதான் எப்படி உண்மைன்னு தெரியும். இந்த 2 கோடி பணம் வாங்குறதுக்காக கூட இருக்கலாம்ல, உண்மையா இருக்கலாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம், அடுத்தடுத்த விசாரணை தான் தெரியும். ஆனால் என்னுடைய பார்வைக்கு தெரிய வருதுன்னு கேட்டால்,
2 கோடி இவங்க கிட்ட கேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேட்டாரா இல்லை லவர்ஸ்ன்ற அடிப்படையில் கேட்டாரான்றதும் நமக்கு தெரியாது. ஆனால் இவர் வந்து இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அத்தனையும் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இது வரைக்கும் அவர் கைது செய்யப்படலை அப்படிங்கும்போது வழக்கு மட்டும் பதிவு செய்திருக்காங்க, ஒரு டெஸ்ட்டு கூட்டு போயிருக்காங்க. அதான் நடந்திருக்கு இந்த இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும். நீங்கள் ஒரு யூடியூபர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை அவங்க கேட்குறாங்க, அந்த கருத்துக்கான கமெண்ட் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அது தாண்டி வந்து நீங்கள் உங்களோட சேர்ந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும், வந்து உங்களை நான் சந்திக்கணும், உங்ககிட்ட நான் நேரில் பேசணும் அப்படின்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே தவிர்க்க முடியாமல் உங்களோட நம்பரை தேடி ஃபோன் பண்ணாலும் கூட என்ன பேசணுமோ அதோட பேசிட்டு ரைட் நல்லது. நன்றி சார், நன்றி, நீங்கள் நல்லா பேசுறீங்க சார். ஆ நன்றி சார், அதோட முடிஞ்சிச்சு. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது தாண்டி போகக்கூடாது. நம்ம சொல்லக்கூடியது நன்றி தான் இருக்கணும். அவர் பேசுறது அவர் சொன்னார்னா ஆ சரி சார் அப்படிதான். இங்கே தம்பிக்கு சிக்கலை ஏற்படுது அஷ்டசாயிக்கிறான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நெருங்கி போயிட்டு முன்பின் தெரியாதவங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்குற பணத்தொகை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு பணமே கஷ்டப்படுற ஃபேமிலியாக சூஸ் பண்ணி கஷ்டப்படு இல்லைம்மா, நீங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலி தான்மா. நீங்கள் அதை அவ்வளோ கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் கஷ்டப்படுற நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், கஷ்டப்படுற நீங்கள் அவ்வளோ எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க வந்து எப்படிப்பட்டவங்க எல்லோரும் நீங்கள் தனித்தனியாக பார்க்க முடியாதுல்ல. ஒரு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க வந்து எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் ஒருத்தட்ட பணம் வாங்குறதே சிக்கலாக இருக்குது. நீங்கள் பணம் வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒரு நன்கொடையே கொடுக்குறாங்க இல்லை டொனேஷன் கொடுத்தாங்க அது வாங்கினா அவங்களுக்கு அந்த பணம் எங்கேருந்து வந்துருக்குன்ற சிக்கலாகிடுதுல்ல. அப்படி பாட்டி முடிச்சுட்டு நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்கிறோம். அதில் ஒருத்தர் தான் நம்ம அமீர், படம் தயாரிக்கிறதுக்கே ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அந்த பணம் அவனுக்கு எங்கேருந்து வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் சப்ளையராக இருந்திருக்கான் இல்லை வேறு ஏதோ ஒன்று ஒரு இல்லீகல் பிஸ்னஸில் இருந்திருக்கான், அந்த பணத்தை கொண்டு வந்து சினிமாவில் போடணும், அந்த சினிமாவை தயாரிக்க போய்ட்டு சிக்கலாகும். அதனால் இவர் வந்து அஷாசாய் வந்து அவர் வந்து ஒரு யூடியூபர், அதில் வரக்கூடிய வருவாயை அவர் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து நீங்கள் முதலீடு பண்ணால் சிக்கல் கிடையாது. ஆனால் தான் நீ கொண்டு போய் நீங்கள் நன்மையே மக்களுக்கு நீங்கள் நன்மை தான் செய்கிறீங்க, யார் மறுத்தாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதவி போய் சேரும்போது கூடுதலாக உங்களுக்கு இன்னும் ரசிகர்களாக மாறுறாங்க. லோக்கலில் ஏற்கனவே வந்து அங்கே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும், இவன் சொன்னாதான் வந்து நான் சொன்னால் நம்ம ஆளுங்க கேட்பாங்கன்ற அந்த நிலைமைக்கு வந்துடும் அந்த சப்போர்ட்டர்னா. அப்போ பல பேரை உறுத்தம், பல பேருடைய கண்களை உறுத்தம். அப்போ இவனை எப்படி சிக்கல மாட்டான்? ஒன்று இவங்ககிட்ட பணம் பறிக்கணும், இவனை டம்மி ஆக்கணும், ஏதாவது ஒன்று பண்ண கேட்டால் பெண்களை பயன்படுத்தி இது காலங்காலமாக நடந்துருக்குமா? கடந்த காலத்தில் பெண்களை பயன்படுத்தி அதானே ஹனி ட்ராப் சொல்கிறது, அதானே பெண்களை பயன்படுத்தி வீழ்த்துவாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீழ்த்தக்கூடிய விஷயமா இருக்குது. அதில் பிரபலமானாலே சிக்கல், பிரபலமான ப்ராப்ளம். இப்போது இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் என்ன வருதுன்னா, இவரே நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு, நிறையா பணம் இவரால் என்ன முடியுதோ அதை போய் உதவி செய்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இவர் அவங்கக்கிட்ட இருந்து காசு கேட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் அப்படி நடக்குது. அப்படி நடக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவர்கிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறார். அந்த ட்ரஸ்ட் மூலமாக வந்து நல்லது செய்யும்போது இவரை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ரசிகராக இருந்து சப்போர்ட்டராக மாறுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இவருக்குன்னு நான் சொல்ல, நான் அஷாசாயும் சொல்ல பொதுவாக சொல்கிறேன், கேபிஐ பாலாவே அதை சொல்லியிருக்கிறார். நான் பல பேருக்கு நன்மை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக அவங்க நன்மை செஞ்சானா பரவாயில்ல, வயா கேபிஐ பாலாவை ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஒருத்தர் நன்மை செய்கிறாருன்னா அவருக்கு பணம் அனுப்பி இவங்க சார் நீங்கள் ஒரு நல்லது செய்றீங்க சார், உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு நான் வந்து 1 கோடி ரூபாய் அனுப்புகிறேன் சார் அப்படி இருக்கு இல்லையா. அப்படியான சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ உலகம் முழுவதும் இருக்கிற வந்து ஒரு ரசிகர்கள் வந்து சார் இவர் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காரு, ரொம்ப நேர்மையான மனுஷன், நிறைய நல்லது செய்கிறாரு, அவர்கிட்ட நம்ம ஒரு தொகையை கொடுத்தோம்னா அவர் கொண்டு போய் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏழைகளுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். இப்படி பல அமைப்புகள் இருக்குமா, அப்படியும் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ இவர் வந்து ஏன் அதை விளம்பரம் பண்ணணும்? ஓ சிக்கல் எப்படி உருவாதுங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உதவி செய்கிறீங்க, அந்த உதவி செய்கிறத நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஏங்க பப்ளிக் பண்ணுறீங்க. அது ஈவ் வந்து அஷாசாயே நான் சொல்கிறேன், அஷாசாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோவாக கொண்டாடக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிடுறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஆதாயம் தானே, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆதாயத்துக்காக தான் நீங்கள் அந்த உதவி செய்கிறீங்கன்னு ஆகிடுதுல்ல. நான் சொல்லது புரியுதா? நீங்கள் விளம்பரமே நல்லது பண்ணுங்க, விளம்பரமும் ஒரு ஆதாயம் தானே. நீங்கள் 100 பேருக்கு நல்லது செய்யுங்க, 50 பேர் 1000 பேருக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க. அந்த நல்லது செய்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விளம்பரம் பண்ணுடைய அவசியமே இல்லை. இப்போ நானே சொல்கிறேன், இப்போ என்னுடைய சம்பாதியத்துலேருந்து நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு 1000 ரூபாய் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலே அது விளம்பரம் தானே, அது இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு போகிற பக்கம் நான் சொல்லிட்டேன் பாருங்கள். புரியுதுங்களா? இப்படி நடக்குது சில விளம்பரங்கள், இது வந்து நான் அப்படி பண்ணலை, இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி, அந்த பொது நிகழ்ச்சியை ஊடகங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் இதெல்லாம் கதை. நீங்கள் வந்து நீங்கள் சம்பாதித்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 10 ரூபா உதவி பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் 500,000 நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க சொன்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்த ஒரு ஏழை குடும்பத்துக்கு அப்படி சொல்லி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேஸ்ட்டுன்றா அதுதான் சிக்கலாகுது. உதவி பண்ணுறது இது நீங்கள் யூடியூபர்னால் நீங்கள் யூடியூபர் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய காணொலி நீங்கள் போடுறீங்க, அதனுடைய வருவாய் வருது, அதை தாண்டி நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் மக்கள் செய்யும்போது அது மூலமாக இன்னொரு ஆதாயம் உங்களுக்கு வருது, இன்னொரு வியூவர்ஸ் இருந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, அப்போ உங்களுக்கு ஆதாயம் அடைகிறீங்கல்ல. அப்புறம்
நீங்களும் வந்து பரோபகாரி மாதிரி நான் வந்து வந்து தர்மம் செய்கிற மாதிரி நடந்துக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லையே. நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உதவி பண்ணுறதுக்கு யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. உங்களுடைய மன நிம்மதிக்கு உங்கள் மன சந்தோஷத்துக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மக்களே சொல்லுவாங்க, எனக்கு வந்தார் அர்ஷாசாய் வந்தார், எனக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா அங்கே வந்து கர்நாடகாவில் புனித் ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மாடுகள் வந்து ரோடில் வந்து மேயக்கூடிய மாடுகள், ஆதரவற்ற மாடுகள் இருக்கிற அந்த மாடுகளுக்கு கொண்டு ஆதரவு இருக்கிற மாடுகள் கூட ரோட்டில் மேய விட்டுருவானுங்க. அந்த மாடுகள்லாம் கொண்டு வந்து மாட்டு தொழுவம் பண்ணார், நடத்தினார். அந்த மாட்டை தேடி உரிமையாளர் யாராவது வந்தானே கூட, என்னப்பா இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் மாடை விட்டுறீங்க, உங்களால் பராமரிக்க முடியல, இதான் நான் உண்மையு கேட்டேன். ஆமாம் சார், எங்கள் மாட்டு தொழுவம் தொட்டி மாட்டு கொட்டகையில் இந்த மாட்டுக்கு என்ன வேலை சொல்லும், இந்த மாடை எப்போலாம் நீ வந்து பார்த்துட்டு போகலாம், இந்த மாட்டுக்கு என்ன வேலை காசு. ஏன்னா உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பல ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டதும் தின்னுது. அப்போது இதெல்லாம் விளம்பரம் இல்லாமல் பல நடவடிக்கைகள் வந்து செஞ்சுருக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ செஞ்சிட்ருக்குறாங்க பல பேர். அவர் இறந்தவர்கள் தான் தெரிஞ்சுது புனித் ராஜகுமார் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த சின்ன வயசில், சரிங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு பணம் படைச்சவங்க நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பண்ணக்கூடிய உதவி வந்து நீங்கள் பண்ணுங்க, ஆனால் விளம்பரம் இல்லாமல் பண்ணுங்க. விளம்பரம் பண்ணும்போது தான் நீங்களும் சிக்கலில் மாட்டுறீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இதை தாண்டி ஒன்று சொல்லுவேன், இந்த நடிகையோட குற்றச்சாட்டு ஒரு வேளை உண்மையாக இருந்ததுன்னா நீங்கள் பிரபலமாகிறது பெருசு இல்லை, ஏதோ பஞ்சு நீங்கள் இதை நினச்சிக்காதீங்க, இது பிரபலமாகிறது பெருசு இல்லை, ஒழுக்கமானவனாக இருக்கணும்.